இளைஞர்களை சீண்டி வம்புக்கெடுத்திருக்கிறார்கள். பாஜகவை சார்ந்தவர்கள் சமூக விரோத கும்பல். பாஜகவினர் ஒரு நீண்ட நெடிய செயல்திட்டத்தோடு தமிழ்நாட்டில் குறிவைத்து செயல்பட்டு வருகின்றனர். இதற்கு பின்னால் சங் பரிவார்கள் உள்ளனர். அதிமுகவை பொறுத்தவரையில் பிஜேபியிடம் வசமாக சிக்கிக்கொண்ட சசிகலா தலைமையிலேயே இந்த கட்சி ஒரே கட்சியாக இருந்திருக்கும். ஆகவே ஜெயலலிதா அம்மையார் சொன்னதைப் போல கண்ணுக்கட்டி தூர முறையில் எதிரிகளே இல்லை என்கிற நிலை இப்போது திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிறது. திருவாரூர் அருகே அம்மையப்பன் என்கிற கிராமத்தில் பொங்கல் திருவிழாவுக்கு முன்பு பாஜகவினர் கொடியேற்ற வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் குறிப்பாக ஆதிதிராவிட சமூகத்தில் யாரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பாஜகவில் உள்ள சமூக விரோத சக்திகள் வேண்டுமென்றே பொங்கல் போகி பண்டிகையை அன்று உணவு விடுதியிலே சாப்பிட்டு கொண்டிருந்த தலித் இளைஞர்களை சீண்டி வம்புக்கெடுத்திருக்கிறார்கள். ஆபாசமாக பேசியிருக்கிறார்கள். மேலும் அவர்களை ஆயுதங்களை கொண்டு தாக்கியிருக்கிறார்கள். அதிலே பிரசாந்த் என்பவன் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து கவியரசன், பிரசாந்த், செல்லப்பா ஆகிய மூன்று இளைஞர்களையும் பாஜகவை சார்ந்தவர்கள் சமூக விரோத கும்பல் அச்சுறுத்தியிருக்கிறார்கள். பிரசாந்த் மற்றும் செல்லப்பா ஆகிய இரண்டு பேரையும் கடத்தி சென்று காவல்துறையில் கொடுத்த புகாரை திரும்பப் பெற வேண்டும் என்று மிரட்டி திரும்பப் பெற வைத்திருக்கிறார்கள். கவியரசன் மட்டும் அவ்வாறு தாம் கொடுத்த புகாரை திரும்பப் பெறவில்லை. இதனால் பாஜகவை சார்ந்த சமூக விரோதிகள் திட்டமிட்டு கவியரசனை ஒரு துக்கத்தை விசாரித்துவிட்டு வீடு திரும்பும்போது வழிமறித்து படுகொலை செய்திருக்கின்றனர். இந்த காட்டுமிராண்டித்தனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் 10 பேரை காவல்துறை கைது செய்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. ஆனாலும் இந்த படுகொலைக்கு பின்னால் தொடர்புடைய பாஜகவின் மேல்நிலை பொறுப்பாளர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட கவியரசன் குடும்பத்தைச் சார்ந்தவர்களின் கோரிக்கையாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு திருவாரூரில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். கொடியேற்ற விடாமல் தடுத்தால் அல்லது கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வராமல் அவமதித்தால் இப்படித்தான் கொலை செய்வோம் என்று அச்சுறுத்துவதை போல இந்த படுகொலை நடந்திருக்கிறது. இது அம்மையப்பன் கிராமத்திலே நடந்த ஒரு சாதாரண சம்பவமாக, இரண்டு குழுக்களுக்கு இடையிலே நடந்த சம்பவமாக மட்டும் அரசு அணுகக்கூடாது. பாஜகவினர் ஒரு நீண்ட நெடிய செயல்திட்டத்தோடு தமிழ்நாட்டில் குறிவைத்து செயல்பட்டு வருகின்றனர். ஆங்காங்கே சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டுவது, படுகொலைகளை செய்வது, அதன் மூலம் திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது என்பது அவர்களின் செயல்திட்டங்களுள் ஒன்று என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. தமிழ்நாடு முழுவதும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள்
பல்வேறு சமூகங்களை சார்ந்தவர்கள், ஆனால் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள். எனவே இது திட்டமிட்ட ஒரு அரசியல் படுகொலை. இதற்கு பின்னால் சங் பரிவார்கள் உள்ளனர். பிஜேபியை சார்ந்தவர்கள் நேரடியாகவே வெளிப்படையாகவே இருக்கிறார்கள். எனவே அரசு இதில் விழிப்பாக இருக்க வேண்டும். சங் பரிவார் கும்பல் நடவடிக்கைகளையும் பாஜகவில் உள்ள சமூக விரோத சக்திகளின் நடவடிக்கைகளையும் அரசு கண்காணிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. பாஜகவில் வெளிப்படையான நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ், கிரிமினல்களை கட்சியில் சேர்ப்பதற்கு அச்சப்படாத கூச்சப்படாத ஒரு கட்சி பாஜக. அப்படிப்பட்டவர்களை வைத்து வன்முறைகளை தூண்டுவதும் அதன் மூலம் கவனத்தை ஈர்ப்பது, பிறகு மத அரசியலை மக்களிடத்தில் பரப்புவது, அதன் மூலம் பிஜேபியை வலுப்பெறச் செய்வது போன்ற செயல் உத்திகளை வடமாநிலங்களில் எப்படி பயன்படுத்தினார்களோ அதே பாணியை தமிழ்நாட்டிலும் இப்போது அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்பதற்கு அம்மையப்பன் கிராமத்தை சார்ந்த கவியரசன் படுகொலை ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதி வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை என்றாலும், பாஜகவில் ஊடுருவியுள்ள கிரிமினல்களின் நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். சங் பரிவார்களின் நடவடிக்கைகளை அரசு கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும், திமுக அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் தடுக்க முடியும். இதனை வலியுறுத்துவதற்காகவே இன்று எனது தலைமையில் திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழக முதல்வர் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கு அந்த நிவாரணம் போதுமானது நிவாரணமா? ஏன்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து புது பயிர்களுக்கு வந்து 3000, அதே போல் வந்து உளுந்து பயிர்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 8 கிலோ அதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க 50% மானியத்தில். எப்படி நிலைப்பாடு? ஏக்கருக்கு 40,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது நெல் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. தற்போது அரசு அறிவித்துள்ள இழப்பீடு என்பது போதுமானதாக இல்லை. விவசாயிகளின் கோரிக்கைகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதே வேளையில் இந்திய ஒன்றிய அரசுக்கு, பிரதமருக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நெல் ஈரப்பதம் 22% ஏற்கப்பட்டு கொள்முதல் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்கிற, அதற்குரிய இழப்பீட்டை பெற வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி முதல்வர் எழுதியிருக்கிற கடிதம் வரவேற்க தகுந்தது. அதை வரவேற்கிறோம். இன்னைக்கு சென்னை கடற்கரையில் வந்து அவங்களுக்கு திமுக தலைவர், முன்னாள் தலைவர் கருணாநிதி பேனா சின்னம் அமைப்பதற்கான உங்களை ஏற்கனவே கருத்து அறிவிச்சிருக்கீங்க. அதில் வந்து உங்களோட நிலைப்பாடு ஏற்கனவே அறிவித்தது போல அந்த இது ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதில் உங்கள் நிலைப்பாடு? இவர்களெல்லாம் பேசுவதற்கு முன்பே இந்த தகவல் அறிந்தவுடன் முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்த போது கடலுக்குள் நினைவிடம் அமைப்பது விமர்சனத்திற்குரியதாக மாறும், சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வு பெருகியுள்ள இந்த காலச்சூழலில் மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிற வகையிலே அரசு இதில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். தற்போது மக்கள் கருத்தை கேட்டு வருகிறார்கள். மக்கள் கருத்தை ஏற்று அதன் அடிப்படையில் முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இன்றைக்கு அது தொடர்பான எதிர்ப்பை தெரிவிக்கிறவர்கள் சுற்றுச்சூழலால் ஏற்படுகிற பாதிப்பை பற்றி பேசுவதை விட திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்கிற வன்மத்தை கக்குவதில், வெறுப்பை கக்குவதில் முனைப்பு காட்டுகின்றனர். எதிர்ப்பு என்பது வேறு, வெறுப்பு என்பது வேறு. விடுதலை சிறுத்தைகளும் எதிரான கருத்தை, மாற்றான கருத்தை வைக்கிறோம். ஆனால் எதிர்ப்பு என்கிற பெயரில் வெறுப்பை கக்குவது எந்த வகையிலும்
உடன்பாடு அல்ல, அது வன்மமான ஒரு போக்கு. 2024 மக்களவை தேர்தலில் வந்து இப்போ வந்து கமலஹாசன் வந்து ஈரோடு பேருக்கு வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. 2024 அவர் வந்து உங்களுடைய கூட்டணியில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. நீங்கள் வந்து அவரை வரவேற்றிருந்தீங்க, அவர் வந்து ஆதரவு பண்ணதை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக பாமக ஆகிய இரண்டு சாதியவாத மதவாத பிற்போக்கு அமைப்புகளை தவிர மற்ற அமைப்புகள் ஓரடியில் திரளுவதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி, தமிழ்நாட்டில் மேலும் வலுவான கூட்டணி அமைய வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையிலே கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை ஆதரிக்க முன்வந்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். கருத்தியல் சார்ந்து இந்த இணைவு தொடர வேண்டும். திமுக தலைமையிலான கூட்டணி எப்படி தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறதோ அப்படி அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை தனிமைப்படுத்துகிற வகையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் குறிப்பாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் திரள வேண்டும். இது இந்திய அளவில் நிகழ வேண்டிய ஒரு தேவை. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40-க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட அகில இந்திய அளவில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு இன்னும் கூடுதலான பலம் தேவைப்படுகிறது. எனவே அகில இந்திய அளவில் ஆந்திர பிரதேசத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி, தெலுங்கானாவில் கே.சி. ராவ், பீகாரில் நிதிஷ்குமார், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, கேரளாவிலே பினராயி விஜயன், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டிய தேவை இருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது, தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் திரும்ப பெற்றுட்டார், திரும்ப பெற்றார் செந்தில் வேலுமணி திரும்ப பெற்றுட்டார். இடைல சின்ன தான் வாக்கு கேட்க போறேன்னு கேக்குறாங்க. பத்திரிகை கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இடைல சின்ன தான் கேக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க நியமிக்க வேட்பாளர் ஆதரிக்கல, இடைல சின்னத்தை மட்டும் தான் ஆதரிக்கிறோம். அது மாதிரி அவங்களுக்கு தான் இடைல சின்ன வாக்கு கேட்க போறோம்னு ஓபிஎஸ் தரப்பு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அதிமுகவை பொறுத்தவரையில் பிஜேபியிடம் வசமாக சிக்கிக்கொண்ட நிலையில் அது ஒரு வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அது ஒரு சர்வைவல் ஸ்ட்ரகிள். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற கவர்ச்சி மிக்க தலைவர்களின் தலைமையில் இயங்கிய அதிமுக இன்றைக்கு மதவாத சக்திகளின் பிடியில் சிக்கிக்கொண்டு 3 அணிகளாக சிதறி நிற்கிறது. பாஜக தலையிடாமல் இருந்திருந்தால் சசிகலா தலைமையிலேயே இந்த கட்சி ஒரே கட்சியாக இருந்திருக்கும். அது பிளவுபடுவதற்கோ அல்லது சிதறுவதற்கோ வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். நேரடியாக பிஜேபி தலையிட்டு எடுத்த எடுப்பிலேயே பாஜக அதிமுகவை 2 பிளவுபடுத்தி பலவீனப்படுத்தி ஒரு பிரிவை தம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. பிறகு அதையையும் பிளவுபடுத்தி ஓபிஎஸ்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டார்கள். இப்போது இந்த இடைத்தேர்தலில் அந்த அணியே, அதிமுக தலைமையிலான அணியே காணாமல் போய்விட்டது. அதிமுகவே 3 அணியாக மாறிவிட்டது. அதிமுக அணியில் இருந்த பாமக தேர்தல் இடைத்தேர்தலையே விமர்சனம் செய்கிறது. பாஜக எந்த முடிவையும் எடுக்காத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அணியில் இருந்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெயலலிதா அம்மையார் சொன்னதைப் போல கண்ணுக்கட்டிய தூர முறையில் எதிரிகளே இல்லை என்கிற நிலை இப்போது திமுக கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி அதிமுக ஒரு குழப்பத்திற்கு உள்ளாவதற்கும் தடுமாற்றத்திற்கு உள்ளாவதற்கும் காரணம் பிஜேபியினுடைய சதி திட்டம்தான். இதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது அதிமுகவுக்கும் நல்லது. நீங்க சொன்ன பதில் கேட்ட பிறகு தெரியுது பாமக பாத்தீங்கன்னா வந்து திமுக சாதகமான பதில ஏற்கனவே கடந்த 2 திருவாரூர் வந்தப்போ
திமுகவோட அமைச்சர்கள்லாம் சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக சாதகமான ஒரு பதிலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா 2026ல நான் தான் முதலமைச்சர் எப்படி சொல்லுவாரு அவர்? அதே மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக இணையத்துக்கான வாய்ப்புகள் போட்டு அவர் பேசிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறேன், திமுகவோட இணைஞ்சாங்கன்னா அந்த விசிக்கு அந்த கட்சியில இருக்க கூட்டணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப யூகமான ஒரு கேள்வி. நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் தொடருவோம், திமுக கூட்டணி மேலும் வலிமையாக இருக்கும், திமுக கூட்டணி தமிழகத்தில் 40-40 வெற்றி பெறும். என்னுடைய கவலை எல்லாம் வந்து அதிமுகவை பலவீனப்படுத்தி மிக மோசமான ஒரு மதவாத சக்தியாக இருக்கிற பாஜக இங்கே காலூன்றுவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. ஆகவே அதிமுக தன்னை வலிமைப்படுத்திக் கொள்வதன் மூலம்தான், ஒற்றுமையாக இருப்பதன் மூலம்தான் பாஜகவை விரட்டி அடிக்க முடியும். அதிமுக இருந்த இடத்தில் பாஜக இருக்க வேண்டும் என்கிற நோக்கில் அது செயல்படுகிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் பாஜக இருக்கிறது, எதிர்கட்சியாக செயல்படுகிறது என்று காட்டிக்கொள்வதற்கு அவர்கள் முனைப்பு காட்டுகிறார்கள். அதனால் மேலும் மேலும் அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார்கள். இந்த நுட்பத்தை, இந்த உண்மையை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்வது நல்லது என்று நான் சுட்டிக்காட்டுகிறேன். இது அதிமுகவின் நலன் மீது இருக்கிற அக்கறை என்பதை விட தமிழ்நாட்டு மக்களின் நலன்களில் உள்ள அக்கறையிலிருந்து சொல்லுகிறேன். சாதியின் பெயரால் ஆங்காங்கே வன்முறைகள் நடக்கின்றன, வன்கொடுமைகள் நடக்கின்றன, படுகொலைகள் நடக்கின்றன. இதை நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருந்தாலும் மக்கள் நலன் கருதி மக்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள அல்லது அவர்களின் பாதிப்புக்கு ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் மக்களுக்கு நீதி கேட்டு போராட்டங்களை நடத்துகிறோம். அப்படித்தான் இன்றைக்கு திருவாரூரிலே இந்த படுகொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. உடனடியாக காவல்துறை 10 பேரை இந்த கொலை வழக்கில் கைது செய்திருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு சட்டப்படி வழங்க வேண்டிய இழப்பீட்டையும் முதல் தவணைத் தொகையை வழங்கியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை ஏற்று அவர்கள் நீண்டகாலமாக குடியிருக்கிற குடியிருப்பு மனைக்கு பட்டா வழங்கியிருக்கிறது. ஆகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நீதி வழங்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பது எங்களுக்கு ஆறுதலை தருகிறது. அதே வேளையில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதையும் ஆளும் கட்சிக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது. அந்த அடிப்படையில் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். எனவே எல்லாவற்றுக்கும் நாம் மக்கள் பக்கம் நின்று போராடுவதையே கடமையாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் இடம்பெற்றிருக்கிற ஆளும் கட்சியான திமுக அரசு எங்கள் உணர்வுகளை மதித்து எங்கள் கோரிக்கைகளை ஏற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதில் எங்களுக்கு எந்த மாறுபாடான கருத்தும் இல்லை. இதே மோடிதான் தொடக்க காலத்தில் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தபோது இந்தியாவில் உள்ள ஊடகங்களை நம்பாதீர்கள், பிபிசி நம்பிக்கைக்குரிய நிறுவனம், அதில் வரக்கூடிய கருத்துக்களை மட்டும் நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கொடூரமான முகத்தை பிபிசி அம்பலப்படுத்தியதும் அது கற்பனை என்கிறார்கள். அதில் உள்ள ஒவ்வொரு காட்சியும் ஏற்கனவே நாம் பார்த்த காட்சிகள் தான், ஏற்கனவே நாம் கேட்ட தகவல்கள் தான், எதுவும் புதிதாக ஒன்றும் இல்லை. எதிரே நேற்று கூட நாங்கள் தமிழ் குரலில் பதிவு செய்து அதை வெளியிட்டோம். 2 பகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவ்வளவும் கம்பைலேஷன் தான், எதுவும் புதுசாக அவங்க நடிக்கலை, யாரையும் வச்சு கதை எழுதலை, ஸ்கிரிப்ட் எழுதி கற்பனை கதையில் உருவாக்கலை. அவங்க கட்சியை சார்ந்தவர்களே பேட்டி கொடுக்குறாங்க, அந்த அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர்களே பேட்டி கொடுக்குறாங்க.
எப்படி எங்களை வந்து மோடி ஊக்கப்படுத்தினார், எப்படி மோடி எங்களை தூண்டிவிட்டார், எப்படி மோடி எங்களை காப்பாற்றினார் என்பதை பாஜகவை சார்ந்தவர்களே, சங் பரிவார்களை சார்ந்தவர்களே வெளிப்படையாக பேட்டி கொடுக்கிறார்கள். அதுவெல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொல்லட்டும், இது வந்து ஃபேக், தவறானது, நான் பேட்டி கொடுக்கவில்லை, என்னை போல் யாரையோ வைத்து பேட்டி கொடுத்துருக்கிறார்கள், அது என்னுடைய குரல் இல்லை, வேறு யாரோ ஆயுஸ் அதற்கு கொடுத்துருக்கிறார்கள் என்று அதில் இடம்பெற்றுள்ள பாஜகவினர், சங் பரிவாரியினர், வகுப்பை அமைப்பை சார்ந்தவர்கள் சொன்னால் சரி. அரசு பள்ளி தமிழ் வழியில படிச்ச பிள்ளைகளுக்கே முன்னுரிமை கொடுக்கறதுக்கும் இப்ப 7.5 ஒரு 15-30 அந்த அளவு உயர்த்துறதுக்காக நீங்க ஏதாவது திமுக அரசு டிமாண்ட் பண்ணுவீங்களா? ஏன்னா கிராமப்புற பிள்ளைங்களா அரசு பள்ளியை நம்பிதான் இருக்காங்க. இப்ப 7.5 கொடுத்து நிறைய பேர் மருத்துவம் பொறியியல் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டால் அப்படி ஒரு கோரிக்கை மாணவர் சமூகத்திலிருந்து எழுந்தால் நிச்சயமா நாங்களும் அதை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். ரேக்கரை பிரச்சனையில இன்னவரைக்கும் குற்றவாளிகளை அரசாங்கம் வந்து கைது பண்ணாம இருக்காங்க. கைது செய்வதற்குரிய எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரையில் 120 பேருக்கு மேலானவர்களை சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரித்திருப்பதாக தெரிகிறது. விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வார்கள் என்று நம்புகிறோம்.